எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சந்தர்ப்பத்தை தவறவிட்டால் வடக்கிலுள்ள தமிழ் சிங்கள மக்களின் அபிவிருத்திகளை எந்தவொரு காலத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அனைத்து வாக்கெடுப்புகளிலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் செயற்பட்டார்கள் எனவும், தமிழ் மக்களுடைய கிராமங்களை அபிவிருத்தி செய்வதற்காகவே அல்லது மக்களை பற்றி சிந்திப்பதற்கு அவர்கள் நடுநிலையானவர்களாக இருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மன்னார் மாவட்ட அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இன்று மாலை மன்னார் நகர மண்டபத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவை ஆதரித்து கூட்டம் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தெரிவிக்கையில், யுத்தி அவசரம் நாட பசே உபதமுன்னாசேலாட சங்வர்தனே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபத்துமாக யுத்தம் முடிவடைந்த பின்னர் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி அமைந்தது. அவரின் ஆட்சியில் வன்னி பிரதேசத்திற்கு அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கின்ற போது வன்னியில் இருக்கிறவர்கள் தமிழர்களா சிங்களவர்களா என்று பார்க்காது முழு வன்னிக்குமே அபிவிருத்தி திட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் கடந்த 4.5 வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்திலே இருக்கின்ற அமைச்சர்கள் சிலர் தங்களுக்கு தேவையானவர்களுக்கும் குறிப்பிட்ட சில பிரதேசங்களுக்கும் மாத்திரமே அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்தனர். வேலைவாய்ப்புகளை வழங்கினாலும் அவர்களுடைய சமுதாயத்திற்கே வழங்குகிறார்கள். இதேவேளை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் வடக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களை திரும்பி பார்ப்பதாக இல்லை. எனவே இந்நிலையை மாற்றுவதற்கு நமக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு கோட்டாபாய ராஜபக்சதான். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிடுவோமாக இருந்தால் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் சிங்கள மக்களின் அபிவிருத்திகளை நாம் எந்த ஒரு காலத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.